ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யாப் இலக்கணம், அதாவது பேப்பர் டூக்கான தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா மாணவ மாணவிகளுக்கும், அதாவது பேப்பர் டூக்கான எக்ஸாமினேஷனுக்கு என்ன சப் டைட்டில், உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம ஒரு சின்ன ரீசன் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாப் இலக்கணம் பாருங்கள், இது வந்து 8 மற்றும் 9 10 வகுப்பு இதில் வந்து எடுத்தது. ஓகே, ஸோ லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, யாப் இலக்கணம். ஸோ மரபு கவிதைகள் எதுவருக்கு பயன்படும் இலக்கணம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், யாப் இலக்கணம்னு சொல்கிறோம். ஸோ யாப் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறோம், ஓகேங்களா, சிம்பிள் திங்ஸ் தான். யாப் இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்பு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து, அசை, அண்ட் தென் சீர், தலை, அண்ட் தென் மற்றும் அடி, இறுதியாக தொடை. அதாவது எழுத்துலேருந்து தொடை வரையும் இருக்கிற 6 உரிய உறுப்புகள் தான் வந்து நம்ம யாப் இலக்கணம்னு சொல்கிறோம். அதாவது செய்யுளுக்கு உரிய உறுப்பு, இதெல்லாம் இதெல்லாம் செய்யுளுக்கு உரிய உறுப்புகள், 6 வகை உறுப்புகள் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, யாப் இலக்கணம் எழுத்தின் அமைப்பில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது குறில், நெடில், ஒற்று. குறில் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா உயிர்குறில், உயிர்மெய் குறில். நெடில் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் நெடில், உயிர்மை நெடில். ஒற்று பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்து. ஸோ இதான் வந்து யாப் இலக்கணத்தின் அடிப்படையில், எழுத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஸோ இதில் பாருங்கள், அசை அசை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்களால் ஆனது அசை. நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துக்கிறோம், எழுத்து, அசை, சீர். ஸோ இங்கே அசை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்யுளோட உறுப்பில் வர அசை என்பது எழுத்துக்களால் ஆனது அசை, சீர் என்பது அசை மற்றும் எழுத்துக்களானது அப்படின்னு எல்லாமே ஜாயின், எல்லாமே வந்து ஒன்றிணைந்து வரும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அசை என்பது எழுத்துக்களால் ஆனது, எழுத்துக்களானது அசை. அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நேரசை மற்றும் நிறையசை இருக்குது. நேரசை மன்னா நேரசை என்றால் குறில் அல்லது நெடில் எழுத்துக்கள் தனித்து வந்தாலோ, அல்லது ஒரு எழுத்தோடு சேர்ந்து வந்தாலோ அதை வந்து நம்ம நேரசைன்னு சொல்கிறோம், நேரடியாக வர்றது, ஓகேங்களா. மற்றும் ஒரு எழுத்தோடு சேர்ந்து வர்றது நிறையசை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறிலும் நெடிலும் சேர்ந்து வருவது, அல்லது ஒரு எழுத்தோடு சேர்ந்து வருவது. எப்படி வந்தாலும் இதை வந்து நம்ம நிறையசைன்னு சொல்கிறோம். நேரசைங்கிறது குறில் மற்றும் நெடில் தனித்து வருவது, ஒரு எழுத்தோடு சேர்ந்து வருவது. இங்கே பாருங்கள், நா குறில், நம் குறில் ஒற்று, நா நெடில் எழுத்து, நாம் நெடிலோடு சேர்ந்து வந்து உள்ளது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கா டா இரண்டு குறில்கள். இங்கே பாருங்கள், கா டா இல் கடல், அதாவது இரண்டு குறிலோடு ஒரு எழுத்து சேர்ந்து வருது. இது வந்து இரண்டு குறிலோடு ஒரு எழுத்து ஒன்றிணைந்து வருவது குறில் நெற்று, இரண்டு குறில் ஒற்று. பாருங்க பாருங்கள், ஒரு குறில் ஒரு நெடில், குறிலும் மற்றும் நெடிலும் சேர்ந்து வந்தாலும் அதை நிறையசை என்று அழைப்பார்கள். கடா ஒரு குறில் ஒரு நெடில், இங்கே பாருங்கள், ஒரு குடில் ஒரு குறில் ஒரு நெடில் மற்றும் ஒரு ஒற்றோடு சேர்ந்து வருகிறது. கடாம் குறில் மற்றும் நெடில் மற்றும் ஒற்றோடு சேர்ந்து வருவது நிறையசை, நேரசை மற்றும் நிறையசை. நேரசை என்றால் குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலோ, அல்லது ஓரெழுத்தோடு சேர்ந்து வந்தாலோ அதை நாம் நேரசை என்று அழைக்கலாம். நிறையசை என்றால் கா டா இரண்டு குறில்கள் ஒன்றி வந்தாலோ, அல்லது ஒரு குறில் ஒரு நெடில் வந்தாலோ, அல்லது ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஓரெழுத்து சேர்ந்து வந்தாலோ அதை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையசை என்று அழைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அடுத்தது நம்ம சீர்குள்ளே போகலாம். அதாவது ஓர் அசை, ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது தான் நம்ம சீர்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சீர் பார்த்திங்க அப்படின்னா 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். அதாவது பார்த்திங்கன்னா 4 வகையான சீர்கள் உள்ளது. அதாவது ஓரசையோடு சேர்ந்து வரலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையை இணைந்து வரலாம். அதுதான் ஓரசை. ஓரசை விட்டுட்டு மற்ற எல்லா அசையும் வந்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அசை, ஈரசை, மூவசை, 4 அசை. மொத்தம் 4 வகைப்படும் அசைகள், ஓகே. ஓரசை என்றால் என்ன? ஓரசை என்பது அசை, ஓரசை, நேர், நிறை, நேர், நிறைவு, நேர்பு, நிறைவு, அதுதான் ஒரு ஓரசை. அதாவது நேர் வாய்ப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நாள், மலர், காசு, பிறப்பு, இது வந்து ஓரசை. ஈரசை தீர் பார்த்தீங்க அப்படின்னா நேர் நேர் தேமா,
நிறை நேர் புள்ளி மா. இது வந்து மாச்சீர்னு சொல்லுவாங்க. மால முடியுது பாருங்க, நீங்க ஒரு ஹைலைட்ஸா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, தேமா மாச்சீர், புளி மா மாச்சீர். ஸோ நேர் நேர் தேமா அசை, ஈரசைகள் நேர் நேர், நிறை நேர் இது ஈரசைகள், நிறை நிறை சேர் நிறை, கருவிலம் கூவிலம். இது வந்து கருவிலம் பி விளச்சீர், கூவிலம் பி விளச்சீர். ஸோ மாச்சீர் அண்டு விளச்சி மற்றும் விளச்சீர்னு சொல்லலாம். ஓரசை சீர் ஓரசையை மட்டும் கொண்டுள்ளது, ஈரசை சீர் இரண்டு அசைகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா, இந்த இரண்டையும் இணைத்தால் அது ஈரசைன்னு சொல்லுவோம். அது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளி, நிறை நேர் நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஸோ வி கருவிலம் வி, அது வந்து விளச்சீர், தேமா மா மாச்சீர். அவ்வளோதான் வந்து இதற்கு உதாரணம். ஓரசை சீர் ஆல்ரெடி சொல்லிக்கிற அசை என்பது ஓரெழுத்து தனித்து வந்தாலோ அல்லது ஓரசை தனித்து வந்தாலோ அது இரண்டு அசைகளோடு சேர்ந்து வந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோடு வந்தாலோ அதே அசை என்று அழைக்கலாம். அதை நான்கு வகைப்படும், ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் கனிச்சீர். ஓகே, இங்கே பாருங்க நேர் நேர் அந்த அசையோடு முடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வினாவுக்கு தனியாக போய்க்கலாம். ஓகேங்களா, வினா இங்கே இருக்குது, ஆறு வகைப்படும், அது தனியாக நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா, மூவசை சீர் நேர் நேர் தேமாங்காய். இங்கே பாருங்க மூன்று அசைகள், மூன்று சீர்கள் நேர் நேர், அதாவது ஒன்று இரண்டு மூன்று மூவகை சீர்கள் சேர்ந்து வந்தால் அதை மூவசை சீர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நேர் நேர் தேமாங்காய், நிறை நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், கூவிலங்காய். இங்கே பாருங்க தேமா தேமாங்காய், புளிமா புளிமாங்காய், கருவிலம் கருவிலங்காய், கூவிலம் கூவிலங்காய். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூவசை சீர், மூவசை சீர் காயில் வரும். அதாவது ஓரசை சீர் நம்ம விதையை உள்ளே போடுறோம், ஈரசை சீர் விதை வந்து லைட்டாக முளைக்குது. ஓகேங்களா, அதாவது அந்த பழம் காய் ஒரு பழம் உருவாகுது, அந்த இதை அடுத்து காய் காயாக உருவாகுது. தேமாங்காய் புளிமாங்காய் கறிவிலங்காய் கூவிலங்காய் இறுதியாக பார்த்திங்கன்னா கனிச்சீர், அந்த காய் வந்து கனியாக மாறுகிறது. நேர் 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 நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 நேர் நிறை நிறை பார்த்திங்க அப்படின்னா கூவிலங்கனி. இங்கே பாருங்கள் நிறை 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 கருவிலங்காய் கனி காய், தேமாங்காய் தேமாங்கனி, பூ புளிமாங்காய் புளிமாங்கனி, கூவிலங்காய் கூவிலங்கனி. அதான் சொன்ன பாருங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து உருவாவது, அந்த எழுத்துக்கான வடிவம் வருகிறது, வடிவத்திற்கான உறுப்பு உருவாகிறது, அந்த உறுப்பு மீன்ஸ் தேமாங்காயாக மாறுகிறது, இறுதியாக காய் கனியாகிறது. அவ்வளோதான், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசை ஓட வகைகள். ஓரசை சீர் ஈரசை சீர் நம்ம பார்த்தாச்சு, மூவசை சீர் பார்த்தாச்சு, கனிச்சீர் பார்த்தாச்சு. இதை வந்து அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களால் ஆன அசை பார்த்திங்கன்னா நேரசை அண்டி நிறைய அசை, ஒன்று குறியில் அல்லது நெடில் அல்லது குறியிலோடு ஒன்றிணைந்து வரலாம், ஒரு எழுத்து நெடிலோடு ஒருங்கிணைத்து. ஈரசை அப்படின்னா இரண்டு குறில்கள் சேர்ந்து வரலாம் அல்லது குறில் இரண்டு குறிகளோடு ஒரு நெடில் சேர்ந்து வரலாம், இரண்டு ஒரு குறியில் ஒரு நெடில் மற்றும் இன்னொரு ஒற்றோடு சேர்ந்து வரலாம், அதுதான் நிறைய அசை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எழுத்துக்கள் மூணு வகைப்படும், யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் நிறை குறில் நெடில் ஒற்று. அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா யாப்பிலக்கணம். இந்த புக்கை பார்த்திங்க எட்டாவது வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு பத்தாம் வகுப்புலேருந்து ஒரு ஷார்ட்ஸாக யாப்பிலக்கணம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல். என்னுடைய சேனல் உள்ளே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் கன்வே பண்ணுங்கள், ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு சாட் விண்டோவில் டைப் பண்ணி விடுங்க, இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் ஸ்மால் லைக் இட் இஸ் மேபி சப்போர்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். வி வில் சி இந்த நெக்ஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பாசிபிள் டு பப்ளிஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். வி வில் சி இந்த நெக்ஸ்ட் அப்டேட்.